வணக்கம். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் திடீர் சந்திப்பு. தமிழக விவகாரங்கள் குறித்து பேசியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தொண்டர்கள் யாரும் அதிருப்தியில் இல்லை என்றும் விளக்கம். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் எடியூரப்பா. புதிய முதலமைச்சரை பாஜக தலைமை விரைவில் அறிவிக்கும் என்றும் எதிர்பார்ப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. முல்லை பெரியாறு நீர்மட்டம் 136 அடியை எட்டியதால் இடுக்கி மாவட்டத்திற்கு எச்சரிக்கை. காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றிய திமுகவினர் விலை போய்விட்டனர். தபால் வாக்களே தனக்கு வெற்றி பெற்று தந்ததாக அமைச்சர் துரைமுருகன் ஆதங்கம். பெகாசஸ் ஒட்டிக்கெட் விவகாரத்தில் அதிரடி காட்டும் மம்தா பானர்ஜி. விசாரணை மேற்கொள்ள ஆணையம் அமைத்து உத்தரவு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் 5வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக டிராக்டர் ஓட்டி வந்த ராகுல் காந்தி. கார்கில் போர் 22வது வெற்றி தினம். உயிர்நீத்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், முப்படை தளபதிகள் அஞ்சலி.